அன்பர்களே, உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்களே, நமது சேனலின் நண்பர்களே, நம்ம தமிழ் ஜோதிடம் சேனலின் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020-23, அதாவது அடுத்த 3.5 வருட காலங்களுக்கு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10ஆம் தேதி ஜூலை 2019, இன்றைக்கி தேதியிலேருந்து அடுத்த 3.5 வருட காலங்களுக்கான சனிப்பெயர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும், 12 ராசிக்கும் அடுத்தடுத்து இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாத காலம் இருக்குது இன்னும் சனிப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு. சனிப்பெயர்ச்சி எப்போ ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானவர் விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி, ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு நகர்கிறார். சனிப்பெயர்ச்சி அடைய இன்னும் 6 மாதங்கள் இருந்தாலும் அவரது சஞ்சார பலன், பார்வை பலன் 6 மாதத்திற்கு முன்பு இருந்தே தொடங்கிவிடும் என்பதால் இந்த பலன்கள் பரிகாரங்களை 6 மாதங்களுக்கு முன்பே நம் தமிழ் ஜோதிடம் சேனல் உங்களுக்கு வழங்குகிறது, 12 ராசிக்கும் தனித்தனியாகவும். அதை இப்படி 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம உங்களுக்கு சொல்கிறதுனால, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாதம், அப்புறம் 2020-23, அது ஒரு 3 வருஷம், அடுத்த 3.5 வருட காலங்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையை திட்டமிட்டுக்கலாம். என்னென்ன செய்யணும், நம்ம என்னென்ன செஞ்சுறது வந்து பாதகம் சாதகம், நல்லது கெட்டது இருக்குது, சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார், என்னத்தை வந்து தடை செய்ய போகிறார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், சரியா? ஆக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானவர் சரியாக ஜனவரி 24, 2020 தான் பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பாருன்னு கிடையாது. 6 மாதம் முன்னாடியே அவருடைய பலாபலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அதுதான் சனி பகவானின் தனி சிறப்பு. ஆக இந்த சனிப்பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, யார் யாருக்கு 7.5 சனி வரப்போகிற சனிப்பெயர்ச்சியிலேருந்து தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆகும். விருச்சக ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ட சனி முடிந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. ஆக பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதன் மூலம் பார்த்திங்கன்னா வேலை, கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், இது போன்ற விஷயங்களை நம்ம கணிக்க முடியும், அதற்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட முடியும், சரியா? ஆக ஜோதிட அன்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ஜோதிட வீடியோக்கள், ஜோதிட கருத்துக்கள், ராசி பலன்கள், பலாபலன்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து பலன் பெற முடியும். ஆக வாழ்க வளமுடன், அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போது 12 ராசிக்காரர்களுக்குமான ஜோதிட, அதாவது சனிப்பெயர்ச்சி ஜோதிட பலன்களை தனித்தனியாக பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020-2023 இடைப்பட்ட காலம், இந்த 3.5 வருஷ காலத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வரிசையில் சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி வசந்த காலம் தான். எப்பயிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே. காரணம் என்ன அப்படின்னா, அதை ஏற்கனவே சொல்லிட்டோம், இப்போலேருந்தே உங்களுக்கு பலன்கள் வந்து ஆரம்பிச்சிருது செயல்பட. ஆக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனியானவர், சனி பகவானவர் உங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வது அற்புதமான இடம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வேலை, கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், இது அனைத்துமே இந்த 3 வருட காலம் அருமையாக இருக்கும். இந்த 3 வருட காலம் மிக அருமையாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த 3 வருடமாக அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி சனி பகவான் புரட்டி எடுத்து விட்டார். அவ்வளவு நோய் நொடிகள், அவ்வளவு பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு, வாகன விபத்து, ஆரோக்கியமின்மை, அதனால் ஆஸ்பத்திரிக்கு அலைகிறது, அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்து விட்டார். கல்யாணம் ஆகலை, ஆனாலும் பிரச்சனை, ஆனாலும் டைவர்ஸு, லவ் ஃபெயிலியரு, அப்படியே லவ் மேரேஜ் ஆனாலும் வீட்டில் ஏற்றுக்களை, தனியாக வாழ்கிறோம், வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை சரியில்லை, சரியில்லாமல் வேலை பார்த்தாலும் சம்பளம் வரல, சரி வேலையை விட்டேன், அடுத்த வேலை தேடுறேன், கிடைக்கல, இப்படி அவ்வளவு பிரச்சனைகளை இந்த 3 ஆண்டு காலம் சந்தித்து கொண்டிருக்கும் சிம்மராசி அன்பர்களே, இனி உங்கள் வாழ்க்கையில் வசந்தம்தான். எப்பயிலேருந்தே இப்போ ஆரம்பிச்சிடுச்சு, சரியா? இனி வரப்போகிற 30 மாதங்களும் உங்களுக்கு ராஜயோகம் தான். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாகி விட்டது ஆல்ரெடி.
ஏற்கனவே அந்த மாதிரியான நிலை உருவாகிவிட்டது. ஆனால் அது மேலும் வலுப்பெறும், உங்களுக்கு எதிரியே இல்லை அடுத்த 30 மாத காலம். இனி சஞ்சரிக்கவிருக்கும் 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானமாகும். நோய்கள் அடையாளம் கண்டு தீர்ப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருண ரோண சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடம், ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடுகிறார். இந்த சனி பெயர்ச்சியால் தொழில், கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இனி பார்ப்போம். நல்ல காலம் பிறக்க போகுது, ஆல்ரெடி பிறந்துடுச்சு. நல்ல காலங்கிறது பிறந்துடுச்சு, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலே பிறந்துடுச்சு. இதுவரைக்கும் போராட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்த சிம்ம ராசி அன்பர்களே, காரணம் அர்த்தாஷ்டம சனி ஆட்டி வைத்தது. அர்த்தாஷ்டம சனி ஆட்டி வைத்து கொண்டிருந்தார் இந்த 3 வருட காலம், கடந்த 3 வருட காலம். 5ஆம் இட சனி அச்சத்தை அதிகரித்தது. இனி வெற்றி கனியை ருசிக்கப் போகிறீர்கள். சோதனைகளை தாங்கி கொண்டு வைரம் பாய்ந்த மனதுடையவராக மாறிவிட்டீர்கள். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து வைரம் பாய்ந்த மனதுக்காரர்களாக ஆயிட்டீங்க இந்த 3 வருஷத்தில். இனி தொட்டதெல்லாம் ஜெயமே. தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் கைகூடும். நண்பர்களால் எதிர்பார்த்த அளவு அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு செல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும். விசா பாஸ்போர்ட்டு எளிதாக வந்து சேரும். புரியுதா? விசா பாஸ்போர்ட்லாம் சும்மா அப்படியே வந்துடும், நீங்கள் பெருசாக மனக்கட வேணாம். யாரோ ஒருத்த ஃப்ரெண்டு ஏப்பா இங்கே வேலை இருக்கு பாப்பானு விசா கொடுப்பான். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலம் இது. இனி இதனால் வரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருந்தவர்களுக்கு சம்பள உயருடன் கூடிய புதிய வேலை அமையும். வேலைக்கு ஏற்ப சம்பளமும் கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும். வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதிலும் முதலீடு செய்வதிலும் கவனமாக இருக்கவும். பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. பங்குச்சந்தை முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்க்கவும். சிறு தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகள் சற்று சுமாராக இருக்கும். ஆடை, ஆவரணம், ஜவுளி துறைகள் லாபகரமானதாகவும் நகை தொழில் சுமாராக இருந்து வரும். சுற்றுலா, பத்திரிகை, தொலைக்காட்சி, சினிமா துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா வருமானம் எப்படியெல்லாம் அதிகரிக்கும்னு பார்ப்போம். வருமானத்தை பொறுத்தவரை இதுநாள் வரை வராமல் இருந்த பணமெல்லாம் தேடி கைக்கு வந்து சேரும். கொடுத்த கடன் வல்லையன்னு கவலைப்பட்டு கிடந்தவங்களுக்கெல்லாம் அனைத்தரும் வீடு வாசல் தேடி வந்து கொடுத்துட்டு போவான். சமுதாயத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். பெண்களுக்கு நகை, ஆடை, ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க சந்தர்ப்பம் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் இனி 3 ஆண்டு காலம் உங்களுக்கு பண வரவை யாரும் தடுக்க முடியாது. கூட்டுத்தொழில் சாதகமாக இருந்து வரும். முன்னோர்கள் சொத்து மூலமாக எதிர்பாராத பணவரவு, தனவரவு வந்து சேரும். உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சிறிது அக்கறை தேவை. சனி பகவான் வந்து அங்கே வந்து வச்சிட்டாரு, ஒரு இக்கு வச்சிட்டாரு. உடன் பிறந்த சகோதரிகளால் எதிர்பாராத நன்மை ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். தானாக நடந்து ஏறும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். தாயாரால் எதிர்பாராத உதவிகள் கிட்டும். அதே சமயம் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். தாய் மாமன்களில் அன்பும் ஆதரவும் நிறைந்து காணப்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்குகளால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். இதனால் வர இழுத்தடித்த வழக்குகளில் ஜெயிப்பீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடன்கள் அதிகரிக்கும். எதிரிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புது புது பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தீர்வு காண்பீர்கள். குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். சிம்மராசி அன்பர்களே, காதல் கனிந்து திருமணத்தில் முடியும். முடிந்த திருமணத்தில் குழந்தைகள் பிறக்கும். ஆக மகிழ்ச்சி தான் இனி. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். உங்களது உழைப்பு மற்றவர்களுக்கு லாபகரமாக அமையும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் அமையும். சனி பகவான் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுகிறார். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சரிவிகித சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. உடலில் தேமல், அரிப்பு, கட்டி போன்ற நோய்கள் ஏற்படும். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் சூழ்நிலை அமையும். 8ஆம் வீட்டை சனி பார்வையிடுவதால் போக்குவரத்து, வண்டி, வாகனங்களில் அதிக கவனம் தேவை. எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் சென்று வருதல் வேண்டும். முக்கியமாக ஹெல்மெட்
தலைகவசம் சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் அணிய வேண்டும். வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடியுங்கள். அது வாழ்க்கையிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, வண்டி ஓட்டும் பொழுதும் சரி. உயர் படிப்பில் உற்சாகம். சிம்மராசி மாணவ அன்பு மணிகளே, உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரிகளில் வேலை கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்விக்கு செல்வீர்கள். விளையாட்டு கலைத்துறை என ஆர்வத்தோடு செயல்பட்டு பரிசுகளை குவிப்பீர்கள். சிலருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், கல்வி கடன் எளிதாக கிடைக்கும், வெளிநாட்டு சென்று படிக்க அரசு உதவி பெறுவீர்கள். சாமர்த்தியமும் அதிகரிக்கும், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், போட்டித் தேர்வுகளில் வெற்றிகளும் பெறுவீர்கள். சிம்மராசி மாணவ மணிகளே, சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் வெளிநாடு வெளியூர் செல்ல வாய்ப்பு ஏற்படும். பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். வீட்டையும் அலுவலகத்தையும் கவனிப்பதை போல் உங்கள் உடம்பையும் கவனியுங்கள். நோய்களை சனி பகவான் காட்டி கொடுப்பார், அதாவது நோய்களை கொடுத்து கொண்டே இருப்பார், அதை உங்களுக்கு காட்டியும் கொடுப்பார். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். எனவே லேசான உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மருத்துவரிடம் சென்று ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்ளுங்கள். பணத்தை சேமித்து பழகுங்கள் சிம்மராசி அன்பர்களே, பணத்தை சேமித்து பழகுங்கள். சனி பகவான் ஏழாவது பார்வை விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையற்ற பண விரயம் பொருள் நஷ்டம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாடு யோகம் கைகூடி வரும். அப்படி கைகூடி வரும் பட்சத்தில் அதை ஆழ்ந்து ஆராய்ந்து செல்லுமாறு சனி பகவான் கேட்டுக்கொள்கிறார். காரணம், அங்கு சென்று பிரச்சனையின் மூலம் திரும்பி வந்து சென்ற பணம் அதற்கு வந்த பணம் என பண இழப்பு ஏற்படும். ஆக வெளிநாடு வேலைக்கு கவனமாக சென்று வரவும். மூணாவது பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதால் எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத பணம் வந்தாலும் அதனை கவனத்தோடு செலவு செய்யவும். பணம் வருவதற்கு முன்பே செலவை வைத்து விடுவார் சனி பகவான். சிலருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படும். கணவன் மனைவியின் உறவில் சில விரசல்கள் ஏற்படும், உரசல்கள் ஏற்படும். பாதிப்புகள் குறைய குச்சனூர் சென்று சனிக்கிழமைகளில் சனி பகவானை வணங்கவும். பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும். குச்சனூர் செல்ல இயலாதவர்கள் தங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள தெற்கு திசை, கிழக்கு மேற்கு, மேற்கு திசையை நோக்கி அமைந்த சிவன் கோவிலிற்கு சென்று, உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளவு பக்கத்தில் இருக்குதோ அந்த கோயில் ஒருவேளை வந்து மேற்கு திசையை பார்த்து இல்லைன்னா அடுத்து வெளியூர் அடுத்த ஊர் போங்க, அடுத்த பக்கத்து ஊர் போங்க. மேற்கு திசை தோக்கி இருக்கிற சிவபகவ சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சனி பகவான சனிக்கிழமையில் தரிசனம் பண்ணி வரும் பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் சிம்மராசி அன்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மாத பலன், வார பலன், அடுத்து குரு பயிற்சி பலன், வருட பலன், தினப்பலன் எல்லாமே போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும்னா நீங்கள் போயிட்டு அதை அமுக்கிக்கணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள், இந்த சனி பயிற்சியில் அமோகமாக வாழணும்னு வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் ஜோதிட புலி. வாழ்க வளமுடன்.